வணக்கங்க நான் நிலிதலா நிலிதளா இருந்து பேசுகிறேன் ஸோ இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கோபானிக்ஸ் வந்து இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸில் வந்து மெயினாக என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் டு டிஸ்கஸ் ஸோ இந்த கோர்ஸோட அஜெண்டா அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் இஷ்யூஸ் இன் ஃபார்மிங் ஸோ இனிஷியல் ஸ்லைட் வந்து இட்ஸ் இட்ஸ் அபவுட் கரண்ட் இஷ்யூஸ் இன்ஃபார்மிங் அதை பற்றி ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன் இதில் மோர் ஆஃப் இன்டெப்ட் டிஸ்கஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ இனிஷியல் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஓவர்வியூலாம் கொஞ்சம் ஷார்ட் கவுண்ட் ஒன் பண்ணி மோர் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி தான் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கு ஸோ இனிஷியல் இது வந்து கரண்ட் இஷ்யூஸ் இன் ஃபார்மிங் அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு அக்வாபானிக்ஸ் ஸோ பேசிக்காக இதில் வந்து என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா அக்வாகல்ச்சர் பாண்டு இருந்து தென் எப்படி வந்து ரீசர்குலேட்டிங் அக்வாகல்ச்சர் சிஸ்டம் வந்தது அதோட அட்வான்டேஜ் என்ன அதுலேருந்து அக்வாபானிக்ஸ் எப்படி வருது ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன இதே மாதிரி ஹைட்ரோபானிக்ஸ்லாம் எடுத்துகிட்டோம்னா சாயில் பேஸ்டு வெஜிடபிள் கல்டிவேஷன் எப்படி இருந்தது அதுலேருந்து ஹைட்ரோபானிக்ஸ் எப்படி வந்தது அதோட அட்வான்டேஜ் என்ன அதுலேருந்து அக்வோபானிக்ஸ் எப்படி வருது அட்வான்டேஜ் என்ன ஸோ இந்த ரெண்டு மெயினான விஷயங்களும் வந்து பார்ப்போம் இது கூட இன்னொரு ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மெத்தட் பயோஃப்ளாக் அதோட ஒரு பேசிக் ஓவர் வியூ லை டச்ப் பண்ணுவோம் தென் அதுக்கப்புறமா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் அக்கோபானிக்ஸுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் ஸோ பிஃபோர் அக்கோபானிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாயில் பேஸ்டு மண்ணில் பண்ணுற இயற்கை விவசாயத்தில் என்னென்ன ஒரு அடிப்படை விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு தென் அதை அப்படியே அக்கோபானிக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து ரோல் ஆஃப் பேக்டீரியா அக்கோபானிக்ஸ் நுண்ணுயிர்களோட வேலை பங்களிப்பு வந்து அக்கோபானிக்ஸில் எந்தளவுக்கு இருக்குதுங்கிறது ஒரு டாபிக் இருக்குது ரோல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் என்ன மாதிரியான ஃபில்ட்ரேஷன் மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் அண்ட் பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் இது எப்படி சாயில் பேஸில் நடக்கும் ப்ளஸ் அக்கோபானிக்ஸ் எல்லா நான் எல்லா ஆரம்பத்துலேருந்தே வரும்போது இது ஒரு நேச்சுரல் பேஸ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ங்கிறதுனால சாயில் பேஸில் பண்ணுறதையும் இதையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன் தென் ரோல் ஆஃப் பிஹெச் ஆக்வோபானிக்ஸ் இது வந்து எஸ்பெஷலி இந்த பிஹெச்னு வரும்போது ஆல்கலினிட்டியோட ரோலும் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த ஆல்கலினிட்டிங்கிறது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா காரத்தன்மை வாட்டர் ஹார்ட்னஸ் இந்த ஹார்ட்னஸும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான இடங்களில் ஹார்ட் வாட்டர் தான் இருக்குது உப்பு தண்ணி தான் இருக்குது ஓர் வாட்டர் ஸோ அது வந்து இந்த இது அக்கோபானிக்ஸ்க்கும் சரி நேச்சுரல் ஜென்ரல் ஃபார்மிங்க்கும் சரி எப்படி வந்து எஃபெக்ட் ஆகுது அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணணுங்கிறது போகிறதுக்கு முன்னாடி அதோட எஃபெக்ட் என்னங்கிறதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த ஆல்கலிட்டி அண்ட் பிஹெச்சோட ரோல் இன் ஆக்வபானிக்ஸுங்கிறது மெயினாக கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆக்கோபானிக்ஸ் ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆக்வோபானிக்ஸில் பேஸ் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆகோபானிக்ஸ் மாதிரி பார்த்தோம் அடுத்து வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆகோபானிக்ஸ் காம்போனன்ஸ் ஆஃப் ஆக்கோபானிக்ஸில் வந்து கவர் ஃபிஷ் டேங்க் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வருதுங்கிறது ஃபிஷ் டேங்க் மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன்ஸ் பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரோப்ஸ் அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஷேப் ஆஃப் த ஃபிஷ் டேங்க் என்ன மாதிரியான ஷேப் யூஸ் பண்ணலாம் தான் சார் ரவுண்ட் டேங்க்ஸ் யூஸ் பண்ணலாமா ஸ்கொயர் டேங்க்ஸ் யூஸ் பண்ணலாமா எதை யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜு சார் சிமிலர்லி என்ன மாதிரியான மெட்டீரியல் சிமெண்ட் டேங்க்ஸ் போகலாமா இல்லை பாண்ட்லைனர் பேஸ்டு டேங்க்ஸ் போகலாமா ஹெச்டிபி டேங்க்ஸ் போடலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து காம்போனண்ட்ஸ் ஆஃப்னிக்ஸில் வந்து கவர் பண்ணுவோம் தென் காம்போனன்ட் சைஸிங் இன் அக்வாபானிக்ஸ் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டானது பேஸிக்காக இங்கே தான் வந்து எக்ஸாக்ட் அக்வாபானிக்ஸ் ஒரு டிசைன் பர்ஸ்பெக்டிவே வரும் அதாவது எவ்வளோ பிளான்ட் வளர்க்குறோன்னா அதுக்கு எவ்வளோ மீன் வேணும் அதுக்கு எவ்வளோ பெரிய பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வைக்கணும் இந்த மாதிரியான மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் வைக்கணும் இந்த டா இது எல்லாமே வந்து இதில் மெயினாக வந்து கவர் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஃபைனல் இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் சைக்கிளிங் கிக் ஸ்டார்டிங் சிஸ்டம் பேசிக்காக ஏன்னா இப்போ சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம் தென் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்போது மீன் விடணும் எப்போ செடி வைக்கணும் நைட்ரஜன் சைக்கிளோட கம்ப்ளீஷன் எப்போ நடக்கும் இதுக்கு நடக்கும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது இல்லை வராமல் எப்படி பார்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபைனலாக கவர் பண்ணுவோம் தென் ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு அதோடய க்ரோத் ரேட் என்ன அதுக்கு எப்படி ஃபீடிங் பண்ணுறது ஃபிஷ் ஃபீடிங் ரேஷியோன்னா என்ன எஃப்சிஆர்னா என்ன ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோனா அதே மாதிரி பிளான்ட் என்ன மாதிரியான பிளான்ட்டு வளர்க்கலாம் பிளான்ட் வந்து நியூட்ரியன்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பிஹெச்சோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வேறு என்ன நியூட்ரியன் டிஃபிஷியன்சி எந்த மாதிரியான நியூட்ரியன் டிஃபிஷியன்சி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபைனலாக டச் அப் பண்ணும் ஸோ இது இப்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு சாப்டராக வந்து இந்த கோர்ஸை பிரிச்சுருக்குறோம் ஸோ தேட் ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் தனித்தனி இதாக கிளியராக புரிஞ்சுக்கணும் இப்போது நான் சொல்லியிருக்கிறது லைக் இன்ட்ரொடக்ஷன் சாப்டர் பேசிக்காக இதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த இந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டரில் சொன்ன எல்லா டாப்பிக்குமே ஒவ்வொன்றும் தனித்தனி சாப்டர்ஸாக வந்து வரும் கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ